ஊடகங்களின் பார்வையில் இன்று வெளியாகிய நாளிதழ்களில் உள்ள முக்கிய செய்திகளின் கண்ணோட்டம். அமெரிக்க ராணுவம் இலங்கையில் தங்கியிருப்பதை அமெரிக்கா உறுதிப்படுத்தியது. வணக்கம் நேயர்களே, இன்று மார்ச் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. மற்றும் ஒரு ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியூடாக இன்று உங்களை சந்திக்கிறேன். அண்மை காலமாக தெற்காசிய நாடுகளில் அமெரிக்க படையினர் நிலை கொண்டு இருப்பதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்திருந்தன. இந்த செய்தியை இலங்கை ராணுவம் முற்றாக மறுத்திருந்தது. இருந்த போதிலும் அமெரிக்க ராணுவம் இலங்கையில் தங்கியிருப்பதை அமெரிக்காவில் உள்ள இலங்கை தூதரகம் உறுதிப்படுத்தியது. ஆனால் அந்த அமெரிக்க துருப்பினர் தூதரகங்களில் மாத்திரமே தங்கியிருப்பதாகவும், பயங்கரவாத தாக்குதல்களை முறியடிப்பதற்காக அவர்கள் விசேடமாக பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்க தூதரகம் தெரிவித்துள்ளது. இன்றைய தினம் வெளிவந்துள்ள நாளிதழ்களிலும் தற்போது நடைபெற்று வரும் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரின் முக்கிய நிகழ்வுகள், அரசாங்க தரப்பிலிருந்து எழுந்துள்ள எதிர்ப்புகளும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் செயற்பாடுகள் குறித்த சில செய்திகளும் இன்றைய தினம் தமிழ் நாளிதழ்களில் வெளிவந்துள்ளன. நாம் இன்றைய தினமும் வீரகேசரி பத்திரிகையை முதலாவதாக எடுத்துக்கொள்வோம். வீரகேசரி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: வேறொரு நாட்டு அரசின் விருப்புக்கு தமிழ் கூட்டமைப்பு செயற்படுகிறதா, அரசாங்கம் கேள்வி, கடிதம் அனுப்பியமை கவலை தருவதாக தெரிவிப்பு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. தமது நாட்டில் தமக்கு வாக்களித்த மக்களின் விருப்பங்களை தாண்டி தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறொரு அரசாங்கத்தின் விருப்பத்திற்காக அல்லது ஒரு குழுவின் தேவைக்காக செயற்படுகிறதா என்ற சந்தேகம் தற்போதைய நிலையில் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. கூட்டமைப்பு மனித உரிமை பேரவையின் உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் அனுப்பியமை கவலைக்குரிய விடயம் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொருளாளரும் அமைச்சருமான டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். மேலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசாங்கத்துடன் ஒத்துழைப்புடன் செயற்படுவதை தவிர்க்கும் பொருட்டு இல்லாத பிரச்சனைகளை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறதா என்ற சந்தேகமும் எங்களுக்கு எழுகிறது என அவர் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஜெனிவா மனித உரிமை பேரவை உறுப்பு நாடுகளுக்கு கடிதம் அனுப்பியமை தொடர்பில் விவரிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்ததாக அந்த பிரதான செய்தி நின்று செல்கிறது. இலங்கை காலத்தை கடத்துகிறது, சர்வதேச விசாரணையே அவசியம், மனித உரிமை கண்காணிப்பகம் என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. இலங்கையில் இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு பொறுப்பு கூறும் வகையில் சர்வதேச சுயாதீன விசாரணை பொறிமுறை ஒன்று உருவாக்கப்பட வேண்டும் என மனித உரிமை கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. ஐநா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் உரையாற்றிய மனித உரிமை கண்காணிப்பகத்தின் பிரதிநிதி இவ்வாறு வலியுறுத்தினார். அவர் அங்கு மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்தி வருவதாக அமைச்சர் மஹிந்த சமரசிங்க ஐநா கூட்டத்தொடரில் உரையாற்றும் போது தெரிவித்தார். அதனால் இலங்கை மீது சர்வதேச விசாரணை பிரேரணை தேவையில்லை என அவர் கூறியிருந்தார். இறுதிக்கட்ட யுத்தத்தில் முக்கிய பங்கு வகித்த ஜகத் ஜயசூரிய ராணுவம் குறித்து விசாரணைகளை வழங்கி காலத்தை கடத்தி வருகிறார். விசாரணைக்கு வலியுறுத்தும் ஐநா செயலாளர், சர்வதேச நிறுவனங்கள், மனித உரிமை கண்காணிப்பகம் மற்றும் ஊடகங்கள் என்பவற்றை இலங்கை தட்டி கழித்து வருகிறது என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசு பிளவுபடும், விசாரணைகளில் நம்பகத்தன்மை கேள்விக்குறி என்கிறது ஐக்கிய தேசிய கட்சி என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள் நடைமுறைப்படுத்தப்படுமானால் அரசாங்கத்திற்குள் பிளவு ஏற்படும், எனவே ஒருபோதும் இப்பரிந்துரைகளை அரசாங்கம் நடைமுறைப்படுத்தாது என்று ஐக்கிய தேசிய கட்சியின் கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் லக்ஷ்மண் கிரியல்ல தெரிவித்தார். சுயாதீன போலீஸ் ஆணைக்குழு இல்லாத நிலையில் குற்ற செயல்கள் தொடர்பிலான விசாரணைகளில் நம்பகத்தன்மை கேள்விக்குறியானதாகும் என்றும் அவர் கூறினார் என அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் அரசாங்கத்தின் ஜெனீவா உறுதிமொழிக்கு எதிராக ஜாத்திக ஹெல உரிமைய போர்க்கொடி, பயங்கரமான ஆபத்து என்கிறது என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவோம் என ஜெனீவா மனித உரிமை பேரவை கூட்டத்தொடரில் அரச தரப்பு அமைச்சர் வழங்கிய உறுதிமொழிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கும் அரசாங்கத்தின் பங்காளி கட்சியான ஜாத்திக ஹெல உரிமைய இதனை கடுமையாக சாடியுள்ளதுடன் எதிர்ப்பையும் வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் நாடு பயங்கரமான ஆபத்தை எதிர்நோக்கி உள்ளதாகவும் ஹெல உரிமைய சுட்டிக்காட்டியுள்ளது. இது தொடர்பாக ஜாத்திக ஹெல உரிமையின் மத்திய குழு முக்கியஸ்தரும் ஊடக பேச்சாளருமான நிசாந்த வர்ணசிங்க தெரிவிக்கையில், நல்லிணக்க ஆணைக்குழுவின் அறிக்கையை கடந்த 2011 டிசம்பர் 17ஆம் தேதி ஜனாதிபதி சார்பில் அமைச்சர் நிமல் சிறிபாலடி சில்வா முன்வைத்தார். பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்பட்டுள்ள இவ்வறிக்கை தொடர்பில் விவாதம் நடத்த இணக்கப்பாடு காணப்படவில்லை. நல்லாட்சி சுயாதீன துணைக்குழு இனப்பிரச்சனை அதிகார பரவலாக்கல் என இவ்வாணைக்குழு தனது வரையறையை மீறி செயற்பட்டு பரிந்துரைகளை வழங்கியுள்ளது. இதனை நடைமுறைப்படுத்துவதாக தற்போது அரசாங்கம் ஜெனீவாவில்
வாக்குறுதி அளித்துள்ளது. இது ஆபத்தான நிலையை ஏற்படுத்தியுள்ளதாக நிசாந்த வர்ணசிங்க தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர பரிந்துரைகளை செயற்படுத்தும் முறை குறித்து நல்லிணக்க ஆணைக்குழு அறிவிக்கவில்லை. மனித உரிமை பேரவையில் அமெரிக்க பிரதிநிதி என்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை அரசாங்கத்தின் கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தனது பரிந்துரைகளில் முக்கிய பிரச்சனைகள் குறித்து பொறுப்பு கூற தவறியுள்ளது என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இலங்கையின் தற்போதைய நிலைமையின் கீழ் நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அரசாங்க முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஐநா மனித உரிமை பேரவையான கூட்டத்தொடரில் நேற்று உரையாற்றிய அமெரிக்க பிரதிநிதி ஜான் மரிஸ் தெரிவித்தார். இங்கு அவர் மேலும் கூறுகையில், நல்லிணக்க ஆணைக்குழு அறிக்கையை நாம் படித்தோம். அதில் உள்ள பரிந்துரைகளை வரவேற்கிறோம். நல்லிணக்கத்துக்கு அது வழிவகுக்கும். ஆனால் பரிந்துரைகளை செயற்படுத்தும் முறை குறித்து நல்லிணக்க ஆணைக்குழு அறிவிக்கவில்லை என ஜான் மரிஸ் தெரிவித்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. இதனை தவிர இலங்கைக்கு எதிரான பிரேரணைக்கு ஆதரவு வழங்க கோரி சென்னையில் ஆர்ப்பாட்டம். தூதரகத்தை முற்றுகையிட்ட 100க்கும் மேற்பட்டோர் கைது என்ற தலைப்பில் ஒரு புகைப்படத்தையும் வீரகேசரி பத்திரிகை அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. ஜெனீவாவில் நடைபெற்று வரும் ஐநா மனித உரிமை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக அமெரிக்கா கொண்டுவர இருக்கும் தீர்மானத்தை மத்திய அரசு ஆதரிக்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் சென்னையில் நேற்று போராட்டம் நடைபெற்றது. சென்னையில் உள்ள இலங்கை தூதரகத்தின் முன் நடைபெற்ற இப்போராட்டத்திற்கு அக்கட்சியின் மாநில தலைமைச் செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் தலைமை வகித்தார். இலங்கை தூதரகத்தை முற்றுகையிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் சாலை மறியலிலும் ஈடுபட்டனர். மேலும் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட கட்சியினரை போலீசார் கைது செய்ததாக தமிழக செய்திகள் தெரிவிப்பதாக வீரகேசரியின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் தென்னிலங்கையிலிருந்து வெளிவந்துள்ள லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம். லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, நீதி கடன ரியதுராண்ட லக்னோ கிரமையா கூட தாண்டுவாம் அவரது தெக்கேதி எக்கத்துவ விசித்துனா குணோத் ரியதுரு பாலபாத்திரேட்ட வசரக்க தானமாக்கு என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. சட்டங்களை மீறும் சாரதிகளுக்கு புள்ளிகள் அடிப்படையில் தண்டனை. 2 ஆண்டிற்குள் மொத்தமாக 23 புள்ளிகள் சேர்ந்தால் சாரதியின் அனுமதி பத்திரம் ஓராண்டு காலம் தடை செய்யப்படும் என அந்த பிரதான செய்தியை இன்றைய தினம் லங்காதீப வெளியிட்டுள்ளது. அதனை தவிர பொலிசியின் அசாதாரண குணாய் மாத்திர போதியட்ட நக உபவாசேக்க போலீஸ் ஹமுதா மெஹுமின் உபவாச கரு அத்தடங்கோட்ட என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. போலீசாரினால் அநீதி இழைக்கப்பட்டதாக கூறி மாத்திர போதி மரத்தில் ஏறி ஒருவர் சத்தியாகிரக போராட்டம். இராணுவ போலீஸ் முயற்சியில் போராட்டக்காரர் கைது செய்யப்பட்டதாக ஒரு செய்தியை லங்காதீப அதன் முன்பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. போலீசாரால் தமக்கு அநீதி இழைக்கப்பட்டதாகவும் தனக்கு நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டுமெனவும் வலியுறுத்தி ஒருவர் மாத்திரை பிரதேசத்தில் போதி மரத்தில் ஏறி சத்தியாகிரக போராட்டத்தை நடத்தி வந்தார். இவரை போலீசாரும் இராணுவத்தினரும் இணைந்து கடுமையான பிரயத்தனத்தின் பின்னர் கைது செய்ததாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக வவுனியா சிறகெதிர கொட்டி சகக்கார்வான்ட சந்திரிகா துரகத்தன பார கேமட்ட பியன் வெட்டலியும் நெஹ என்ற தலைப்புடன் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. வவுனியா சிறையில் உள்ள விடுதலை புலி சந்தேக நபர்களிடம் செய்மதி கையடக்க தொலைபேசிகள் தாக்குதலுக்கு பயந்து தேடுதல்கள் இல்லை என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. வவுனியா சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழக விடுதலை புலிகளின் சந்தேக நபர்கள் அதி தொழில்நுட்பத்துடன் கூடிய செய்மதி தொலைபேசிகளை பயன்படுத்தி வருவதாக புலனாய்வு பிரிவினர் தெரிவித்துள்ளனர். தேடுதல் மேற்கொண்டால் அவர்கள் தாக்குதல் நடத்தக்கூடும் என்ற பயத்தில் தேடுதல் நடவடிக்கைகள் நடத்தப்படுவது இல்லை எனவும் லங்காதீப பத்திரிகையின் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இன்றைய தினம் வெளிவந்துள்ள டெய்லி மிரர் பத்திரிகையை பார்க்கலாம். டெய்லி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, ஃப்ரெஷ் ப்ராப் ஆன் ஸ்டூடெண்ட்ஸ் எய்ட் வர்க்கர்ஸ் கில்லிங்ஸ் ஃபார்மர் ஏஜி மோகன் பீரிஸ் கிவ்ஸ் அஷூரன்ஸ் இன் ஜெனீவா என்ற பிரதான தலைப்புடன் இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகை வெளிவந்துள்ளது. அதனை தவிர இன்னும் ஒரு முக்கிய செய்தியாக ஹோமோசெக்சுவாலிட்டி ரைசிங் அமங் பிரிசனர்ஸ் என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தியும் வெளிவந்துள்ளது. இலங்கை சிறைகளில் ஓரின சேர்க்கை சம்பவங்கள் அதிகரிப்பு என்ற தலைப்புடன் அந்த செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கை சிறைகளில் ஓரின சேர்க்கை சம்பவங்கள் வெகுவாக உயர்வடைந்துள்ளன. ஓரின சேர்க்கை சம்பவங்களின் அதிகரிப்பு எய்ட்ஸ் மற்றும் ஏனைய பாலியல் சார் நோய்கள் பரவ வழிகோலும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. நாம் அடுத்ததாக இந்த தினம் தமிழகத்தில் இருந்து வெளிவந்துள்ள தினத்தந்தி பத்திரிகையை பார்க்கலாம். தினத்தந்தி பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி, சங்கரன் கோயில் தொகுதியில் 18ஆம் தேதி இடைத்தேர்தல். அதிமுக வேட்பாளரை ஆதரித்து ஜெயலலிதா 14ஆம் தேதி பிரசாரம். ஒரே நாளில் 10 இடங்களில் பேசுகிறார் என்ற பிரதான தலைப்புடன் அந்த பத்திரிகை வெளிவந்துள்ளது. சங்கரன் கோவில் தொகுதியில்
அதிமுக வேட்பாளரை ஆதரித்து முதலமைச்சர் ஜெயலலிதா 14ஆம் தேதி பிரசாரம் செய்கிறார். ஒரே நாளில் அவர் 10 இடங்களில் பேசுகிறார். சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் 18ஆம் தேதி நடைபெறுகிறது. தேர்தல் தேதியின் நெருங்குவதை அடுத்து அரசியல் கட்சிகளின் பிரசாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளதாக அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அத்துடன் உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா 5 மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பது யார், இன்று ஓட்டு எண்ணிக்கை என்ற தலைப்புடன் இன்னும் ஒரு செய்தி வெளிவந்துள்ளது. சட்டசபை தேர்தல் நடந்த உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், பஞ்சாப், மணிப்பூர், கோவா ஆகிய மாநிலங்களில் இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. எனவே இந்த மாநிலங்களில் ஆட்சியை பிடிப்பது யார் என்பது இன்று தெரிந்துவிடும். இந்த 5 மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் நடந்து முடிந்தது. 2014ஆம் ஆண்டு பாராளுமன்ற பொது தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் மினி பொது தேர்தலாக கருதப்படுகிறது. எனவே இந்த மாநிலங்களில் தேர்தல் முடிவை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துள்ளனர். 5 மாநிலங்களிலும் மொத்தம் 690 சட்டசபை தொகுதிகள் உள்ளதாகவும், இந்த தொகுதிகளில் யார் வெற்றி பெற்று யார் யார் ஆட்சியை பிடிக்கப் போகின்றார்கள் என்பது இன்று தெரிந்துவிடும் எனவும் அந்த செய்தி நீண்டு செல்கிறது. அந்த செய்தியோடு இன்றைய ஊடகங்களின் பார்வை நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இதே நிகழ்ச்சியில் நாளை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஏகே. வணக்கம் நேயர்களே.